Hello friends, welcome back to my channel. In this video, we are going to talk about PUBG. PUBG is a new state. எல்லாரும் விளையாடுவாங்க. சில பேர்லாம் இப்போ நான் விளையாடுறதில்ல என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு இப்போ வந்து பப்ஜி நியூ ஸ்டேட்னு ஒரு வந்திருக்கு ஒரு கேமு வரல ஒன்றும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஒன்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ரிஜிஸ்ட்ரேட் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேட் தான் பார்க்க போகிறோம். எப்படி முன்னாடியே வந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்னதுன்னா, ஒரு கேம் வருது, கேம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடலாம். எப்படின்னா ரிஜிஸ்டர்னா இல்லை, நீங்கள் அதுக்கு ஆப் வந்துடுச்சுன்னா டக்குன்னு டவுன்லோட் ஆகிடும். எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியும் ப்ரீமியர் என்னதுன்னு. ப்ரீமியர்னால் ஒரு வீடியோ வந்து லைவாக ஓடிட்டுருக்கோம், ஆனால் ஏற்கனவே எடுத்துருப்பாங்க, ஆனால் லைவ் இல்லை. அந்த மாதிரி தான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கட்டும், ரிமைன் மீ லேட்டர்னு ஒன்று வரும். அதே மாதிரி தான் இதுவும். எப்படின்னா நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் எப்போ லான்ச் ஆகுதோ உங்களோட மொபைலில் வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போதைக்கு என்ன சின்ன ப்ராப்ளம்னா, இந்தியன்ஸ் வந்து யாருமே டவுன்லோட் பண்ண முடியாது. சவுத் கொரியன் தான், இல்லைனா இந்தியா தவிர வேறு எந்த எல்லா கண்ட்ரியும் டவுன்லோட் பண்ண முடியும். ஏன் இந்தியா மூலம் டவுன்லோட் பண்ண முடியாதுன்னா ஏன் தெரியல, அந்த டிவைஸ் ஒர்க் ஆகல, அப்புறம் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது இந்த டிவைஸ்லாம், ஏன் எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் நம்ம ப்ரீ ரிஜிஸ்டர் ஆனால் டவுன்லோடும் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பப்ஜி பிளேயர், பப்ஜி செமையாக விளையாடுவீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோ, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன விஷயம், இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இது என்னோடய புது செட்டப், ஒன்று கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். அது இப்போதைக்கு நார்மலாக தான் இருக்கும், நார்மலாக இதுவே நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுக்கும் மேலே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும், இப்போதைக்கு நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் உங்களுக்கு வந்து ரூம் டூர், அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள். ரூம் டூர், ரூம் செட்டப் டூர் அதெல்லாம் நான் போடுற மாதிரி இருக்கேன். நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா அதுக்கான ட்ரை நான் பண்ணுவேன். ஓகே, இப்போதைக்கு இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்று கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அவங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்தியன் வெர்ஷனில் வச்சுருக்கேன் பிளேலிஸ்ட்டு. அப்புறம் வந்து நான் என்ன வெர்ஷன் வைக்க போகிறேன்னா சவுத் கொரியா வெர்ஷன் வைக்க போகிறேன். இப்போ நம்ம இந்தியன் வெர்ஷனில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனவொன்று உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இந்தியன் வெர்ஷனில் ஃபுல்லாக இங்கிலீஷாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் செட்டிங் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நான் பப்ஜி டைப் பண்ண போகிறேன், பப்ஜி நியூ ஸ்டேட்டுன்னு. கன்ஃபார்ம் வராது, ஏன்னா இது வந்து இந்தியன் வெர்ஷனில் பப்ஜி நியூ ஸ்டேட் வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேட்டட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இங்கே எனக்கு பப்ஜின்னு ஒரு கேமே இல்லை காட்டுது, ஏன்னா இந்தியன் பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் சவுத் கொரியன் வெர்ஷனில் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க பப்ஜிலாம், இல்லைன்னா வேறு எதுவும் இந்தியன் தவிர. அது சவுத் கொரியன் வெர்ஷன் எப்படி வர வைக்கிறது தான் இந்த வீடியோவே. நீங்கள் இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஒன்றும் அப்டேட்டே ஒன்று கூட காட்டுறது, வெறும் பப்ஜி கூட போட்டு காட்டுறேன். அதுக்கு பதிலாக கால் ஆஃப் டியூட்டி தான் வருது. இப்போ கால் ஆஃப் டியூட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெறும் கால் ஆஃப் டியூட்டி தான் வருது, அது கீழே பப்ஜி கூட வரல. எல்லாம் ஃபேக்கான பப்ஜி கேம் தான் வருது. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் வந்து சவுத் கொரியன் வெர்ஷனில் காட்ட போகிறேன். விபிஎன் ஒரு ஆப் இருக்குது, அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டு ஆப் யூஸ் ஆக போகுது, விபிஎன் ஆப் அப்புறம் ப்ளே ஸ்டோர் ஆப். விபிஎன் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணோன்னே அது போயிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் காட்டும். நான் ஏற்கனவே சவுத் கொரியன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஆட்டோமேட்டிக் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்கும், ஆனால் சவுத் கொரியனில் நீங்கள் மாற்றிக்கணும். இந்தியா, சவுத் கொரியா, ஜப்பான், தாய்லாண்ட், யுனைடெட் ஸ்டேட்லாம் வரும். நீங்கள் சவுத் கொரியன் மோஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கனெக்ட் கொடுங்க, கனெக்ட் கொடுத்தாலும் கனெக்டிங் ஒன்று வரும், ஓகே சொல்லிவிடுங்க. ஓகே சொன்னோன்னா கனெக்ட் வந்துடும். இப்போ உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுவேன். கனெக்ட் ஆகிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ளே ஸ்டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் உங்கள் பழைய அக்கௌண்ட்டில் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வராது சவுத் கொரியன் வெர்ஷன், ஏன்னா நீங்கள் இந்தியன் வெர்ஷனில் தான் பண்ணியிருப்பீங்க அந்தோட அக்கௌண்ட்டு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ காட்டுறேன், புது அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோர்லேயே க்ரியேட் பண்ணால் கொஞ்சம் நல்லது தான் சொல்லி ஆகணும்,
ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சவுத் கொரியன் வெர்ஷன் வரும். இப்போ வந்து நான் பப்ஜிக்காக க்ரியேட் பண்ண போகிறேன். நான் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. எனக்கு க்ரியேட் அக்கௌண்ட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது நீங்கள் ஃபார் மை செல்ஃப்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் காட்டும். இப்போ நான் வந்து பப்ஜி கேம்னு போட போகிறேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து பப்ஜி, செகண்ட் நேம் வந்து லாஸ்ட் நேம் வந்து கேம்னு போட போகிறேன். இது நீங்கள் அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் சாதாரண மொபைலில் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வராது. நான் சொல்கிற மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு அதில் பண்ண முடியும். நீங்கள் பப்ஜி கூட இதில் ஏற்றிக்க முடியும், ஆனால் கொரியன் வெர்ஷனில் தான் வரும். ஓகே, இதில் வந்து பண்ணுவோம். பாஸ்வேர்ட் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். நீங்கள் உங்களோட என்ன பாஸ்வேர்டு வேணுமோ வச்சுக்கோங்க, சும்மா தான். ஓகே, இதில் எல்லாம் அக்ரி கொடுத்துருங்க. எஸ் ஐ எம் அக்ரின் அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸ்கிப்பு எல்லாம் கொடுத்துக்கோங்க. இது வந்து காட்டிடுச்சு. இப்போ எனக்கு ஓடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து எல்லோட சுற்றணும். ஓகே, கூகுள் சர்வீஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். கொஞ்சம் ஸ்பீட் ஒய்ஃபைலாம் ஸ்பீட் டேட்டா இருக்கிற மாதிரி போயிடுங்க இடத்துல. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக வரும், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிக்கணும். எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. இப்போ தான் செக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த அக்கௌண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க நீங்கள், அவ்வளோதான். இப்போ அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வரும். அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணோன்னா நிறைய ஆப்ஷன் கேட்டோம். எஸ் 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 ஐ ஆம் அக்ரி அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து நீங்கள் சவுத் கொரியன் வெர்ஷனில் போகிறீங்க, அதனால் நிறைய நிறைய கேட்கும் கேள்விஸ்லாம், டவுட்ஸ்லாம் கேட்கும். ஓகே, எனக்கு கொஞ்சம் நேரமாகுது. நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு உள்ளே போங்க. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டோம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோம்னா நிறைய காட்டும். அதுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. எஸ் ஐ எம் அக்ரி அதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்தவொடனே உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் சவுத் கொரியன் லாங்குவேஜில் வருது பாருங்கள். ஒரு ஆப் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எல்லாம் சவுத் கொரியனில் தான் வருது. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இதில் ஃப்ரீ ஃபயர்லாம் வரும். ஏன்னா அவங்களாம் வந்து பேன் பண்ணல ஒன்றும். இதெல்லாம் உங்களுக்கு சவுத் கொரியன் தான். இந்த கேம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நினைக்கிற, சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சவுத் கொரியன் லாங்குவேஜில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பப்ஜி நியூ ஸ்டேட் போடலாம். ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வந்திருக்கு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். அப்புறம் பப்ஜி கூட வந்திருக்கு பாருங்கள். இந்த சைடில் பப்ஜி கூட வந்திருக்கு. உங்களுக்கு சவுத் கொரியன் மட்டும் இல்லை, அமெரிக்கா கூட நீங்கள் போகலாம். அமெரிக்காவில் ஒன்றும் பப்ஜி பேன் ஆகலை. அமெரிக்காவில் அங்கே இருக்க நீங்கள் எல்லாம், ஆனால் இந்தியா மட்டும் தான் வராது. அவ்வளோ சொல்லி ஆகணும், இந்தியா மட்டும் தான் வராது. சரி, நீங்கள் இப்போ வந்து கொடுத்துட்டேன்னு ஓகே சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணா பப்ஜி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பப்ஜி டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் சவுத் கொரியன் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே அமெரிக்கன் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். இதெல்லாம் சவுத் கொரியன் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிலனா என்ன பண்ணுறது தெரியாது. ஆனால் இது நீங்கள் இப்போ இப்போதைக்கு எங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் நினைப்பீங்க என்ன இது ஃபுல்லாகவே இது வந்து சவுத் கொரியன் தான் இருக்குமா, இன்றைக்கி போயிட்டு நான் எல்லா ஆப் டவுன்லோட் பண்ணாலும் சவுத் கொரியன் தான் இருக்குமா, அதுதான் கிடையாது. இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருந்தது புது ஜிமெயில் அக்கௌண்ட். நீ நான் இப்போ ஒரு பழைய ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது என்னதுன்னா என் யூடியூப் சேனல் ஜிமெயில் அக்கௌண்ட் தான். அது நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா திருப்பி இந்தியன் வெர்ஷனில் வந்துடும். இப்போ நீங்கள் எப்போயாச்சும் சவுத் கொரியன் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா பப்ஜி கேம் நான் இப்போ போட்டிருக்கேன்ல, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட டிலீட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ உங்கள் முன்னாடியே டிலீட் பண்ணி காட்டுறேன். உங்கள் முன்னாடி டிலீட் பண்ணுறேன் பாருங்கள். அன்இன்ஸ்டால் ஆனவொன்னு உங்களை காட்டணும்னு. இப்போ எனக்கு அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அகைன் காட்டுறேன். சவுத் கொரியன் வெர்ஷனில் தான் இருக்கும். ஓகே பாருங்கள், சவுத் கொரியன் வெர்ஷனில் தான் இருக்குது. ஒன்றும் இது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜிமெயில் அக்கௌண்ட் மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே மாற்றணும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் மாற்றினீங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் மாற்றணும். இப்போ பாருங்கள் நீங்கள் வந்திருக்கு சவுத் கொரியன் வெர்ஷனில். இந்த பிள்ளை பப்ஜி நியூ ஸ்டேட் தான். இப்போ வந்து நான் வந்து என்னோட பழைய ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு காட்டுறேன். நான் அது ஏற்கனவே வச்சுருந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்கள் இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பப்ஜி போட்டாக்கா வராது. ஏன் இப்போ இங்கே நீங்கள் டவுன்லோட் அது டெலிட் பண்ணால் அந்த ஆப் வராதான்னு நினைப்பீங்க. அந்த ஆப் எப்போது அந்த பப்ஜி நியூ ஸ்டேட் எப்போது டவுன்லோட் ஆகுதோ, எப்போது ரிலீஸ் ஆகுதோ, இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட
ப்ளே ஸ்டோரில் வந்துடும். ப்ளே ஸ்டோர் சொல்ல முடியாது, உங்களை ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இது ஒரு எண்டாவது. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இல்லைனா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதே மாதிரி பப்ஜி கண்டென்ட், அப்புறம் விளாக், அப்புறம் டெக், அப்புறம் அன்பாக்சிங் ரிவ்யூ, அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேனல் நான் அந்த சேனலில் நான் போடுறேன். நீங்கள் மறக்காமல் என் ப்ளே லிஸ்ட்டை போய் பார்த்துங்க, ப்ளே லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னதுன்னா இப்போ ஒரு கேரளா வெப் சீரிஸ் போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பார்த்துருங்க. அது நான் போட்டிருக்கேன். அது எப்படின்னா கேரளாவில் வந்து நாங்கள் சுற்றி பார்க்குறது தான். அது ஒரு விளாகாக எடுத்திருக்கேன், அது ஒரு 9 எபிசோடாக பிரிச்சிருக்கேன். அப் டு ட்ரெய்லர்லேருந்து 9 எபிசோடு வரைக்கும் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில், நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே கைஸ், இது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் மாஸ் திலீப்.